ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் பிகாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சம்மு. ஜெய்சிலி இஸ் எ சோல் ப்ரொப்ரேட்டர் ஹேவிங் ப்ரொவிஷன்ஸ் ஸ்டோர். ஃபாலோயிங் ஆர் தி ட்ரான்சாக்ஷன்ஸ் டூரிங் தி மந்த் ஆஃப் ஜான்வரி 2018, ஜேர்னலைஸ் த கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனும் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜான்வரி 1-2 கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். கேஷ் வச்சுக்கிட்டு அவங்க 80,000 கேஷ் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க, 40,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. தேர்டு, பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ், 5,000 கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டை. குட்ஸ்னால் ப்ராடக்ட்டு. பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட், பணம் கொடுக்காத கடனுக்கு 10,000 லிப்டன் அண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. Sold goods to Joy and received cash 11,000. ஜாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்டருந்து 11,000 கேஷை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது, பெய்டு சேலரிஸ் பை கேஷ், சேலரி பே பண்ணுறாங்க, கேஷாக சேலரி 5,000 பே பண்ணுறாங்க. பெய்டு லிப்டன் அண்ட் கம்பெனி பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. 4th January லிப்டன் கிட்டேருந்து கடனுக்கு 10,000 வாங்கினாங்க இல்லையா, அது செக்கு கொடுத்து இப்போது 7th அன்னைக்கு பே பண்ணுறாங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா அந்த 10,000 தான் பே பண்ணுறாங்க. இங்கே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், 4th பே பர்ச்சேஸ் பண்ணணும், கடனுக்கு வாங்கணும் இல்லையா, அந்த வாங்கினதுக்கு இங்கே 7th அன்னைக்கு பே பண்ணுறாங்க, செக்கு கொடுத்து பே பண்ணுறாங்க. சரி, பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ், ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து 4,000 வாங்குறாங்க. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ், 1,000 எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் 1,000 பே பண்ணுறாங்க. பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பேங்க்குக்கு வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து நாங்கள் அடிக்கடி கொடுக்க சொல்ல மாட்டோம், நீங்கள் இந்த ஒரு முறை சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ அந்த ப்ரீமியம் கட்டிடணும், மாதம் மாதம் கட்டணும், இது வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ எப்படி இருக்குதோ அது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருது. அதாவது ஒரு முறை கொடுத்துட்டா அவங்க சரியாக அந்த மாதம் அன்னைக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க. அதுதான் பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேங்க் பே பண்ணுது நமக்காக, அது எவ்வளோ? 300 பே பண்ணுது. இப்போ பாருங்கள், இதுக்கு எப்படி ட்ரான்சாக்ஷன் வந்து ஜேர்னலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பாருங்கள், கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 வச்சுக்கிட்டு இவங்க பிஸ்னஸ் கமன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன என்ட்ரின்னா பாருங்கள், ஜேர்னல் வந்து இப்படி போட்டுக்கணும். பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்கிட்டு இங்கே இந்த புக்ஸ் ஆஃப் ஜெய்சிலி ஜேர்னல் என்ட்ரிஸ்னு எழுதிக்கணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஜெய்சிலின்னு எழுதிக்கிட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபார் யூ டெபிட் கிரெடிட் இப்படி போட்டுக்கணும். உங்கள் அக்கௌண்ட்ஸ் கிட்ட ரெண்டு காலம் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு காலத்தில் ஒன்று டெபிட் காலம் இன்னொன்று கிரெடிட் காலம் போட்டுக்கணும். இன்னொரு லெட்ஜர் ஃபாலியோக்கு ஒரு காலம் இருக்கும், அதில் லெட்ஜர் ஃபாலியம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக ஒரு காலம் இருக்கும், அது பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடில் டேட்டுன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன நமக்கு, கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், 80,000 கேஷ் போட்டு இவங்க ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. கமன்ஸ்னால் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ட்ரி என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெய்சிலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எதற்காக அவங்க கேஷ் கொண்டாடுறாங்கன்னா, கேபிட்டலுக்காக கொண்டாடுறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி என்ட்ரிஸ் வரும்போது இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாங்க, உங்களுக்கு அவங்க கேட்குற ட்ரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக போட்டுடலாம். அதாவது பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணால் என்ட்ரி என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு, இங்கே யாருடைய பேர் இருக்கும் அவங்களுடைய பேர் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டணும். இப்போ என்ன, கமெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்கு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெய்சிலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 80,000, கம்யூனிஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷுக்கு இதுதான் என்ட்ரி. ஜெய்சிலி கம்யூனிஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் ப்ராக்கெட்டில் எழுதிடணும். இது நரேஷன் சொல்கிறது, அதாவது ஒரு சுருக்கமாக அதை பற்றி சொல்கிறது, எதுக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது ஒரு நரேஷன் சொல்கிறது. இதுக்கு ஒரு விளக்கம் இது நம்ம இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு, டெபாசிட்டர் கேஷ் வித் பேங்க், பேங்க்கில் கேஷு டெபாசிட் பண்ணுறாங்க, பேங்க்குக்கு போகுது, கேஷு போகுது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் எவ்வளவு, 40,000 போட்டுடணும். அதாவது டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பேங்க், பேங்க்கில் நம்ம பணம் போட்டால் என்ன என்ட்ரி அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் எவ்வளோ, 40,000 ப்ராக்கெட்டில் டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பேங்க், பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பர்ச்சேஸ்டு குட்ஸ், பர்ச்சேஸ்டு குட்ஸ்
பை பேயிங் கேஷ், அதாவது காசு கொடுத்து குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறது. கேஷ் பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், குட்ஸ்ன்றது அவங்க தேவையான ஸ்டாக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 5000 போட்டுக்கணும் ப்ராக்கெட்டில், குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ், கேஷ் கொடுத்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். கேஷ் பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு எழுதணும், 5000 எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட்டு, அதாவது பணம் கொடுக்காத கடனுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ண என்ட்ரி என்னன்னா பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிப்டன் அண்ட் கம்பெனி, கேஷ் வெளியே போகலை, அது கடனுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால் யார்கிட்டருந்து கடன் வாங்கணுமோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸஸ்க்கு அதே பர்ச்சேஸ் தான், கேஷுக்கு பதில் அந்த கொடுக்குறவனுடைய பேர் போட்டணும், அதுதான் கிரெடிட்டு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிப்டன் அண்ட் கம்பெனி 10000, இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸுக்கு. கேஷ் பர்ச்சேஸுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், கிரெடிட் பர்ச்சேஸுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிப்டன் அண்ட் கம்பெனி, யார் கொடுக்குறாங்களோ அவனுடைய கணக்குக்கு நம்ம கிரெடிட் பண்ணிடணும். இது நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு என்ன, கேஷ் பர்ச்சேஸ்க்கு என்ன அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு ஜாய், சோல்டு குட்ஸ் டு ஜாய், ஜாய்க்கு குட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், ரிசீவ்டு கேஷ், இது கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம். கேஷ் சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி, 11000 கேஷ் சேல்ஸ் பண்ணுறோம். என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், கேஷ் சேல்ஸுக்கு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் 11000 போட்டுடணும். சரி, அடுத்தது பெய்டு சேலரிஸ் பை கேஷ், சேலரி கொடுக்குறாங்க, காசாக கொடுக்குறாங்க, பணமாகவே சேலரிஸ் கொடுத்துட்றாங்க. என்ன செலவு பண்ணாலும், சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, என்ன பே பண்ணாலும் அந்த எது பே பண்ணுறோமோ அந்த செலவு கணக்குக்கு டெபிட் பண்ணிடணும். சேலரிஸ்னா சேலரி, வேஜஸ்னால் வேஜஸ், ரெண்ட்டுன்னா ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட்டு, கமிஷன்னா கமிஷன். இது பே பண்ணும்போது, இந்த செலவெல்லாம் பே பண்ணும்போது சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், கேஷ் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 5000 போட்டணும். அடுத்தது பாருங்கள், பெய்டு லிப்டன் அண்ட் கம்பெனி பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January, அதாவது 4th January நம்ம கடனுக்கு 10000 வாங்கியிருக்கிறோம் இல்லையா லிப்டன் அண்ட் கம்பெனி கிட்டே, அந்த ஆளுக்கு நம்ம இப்போது இன்றைக்கி 7th அன்னைக்கு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், பை செக்கு வழியாக கொடுக்குறோம். அப்போது செக் வழியாக கொடுக்கணும்னா பேங்க்கு தான் பாதிக்கும். அதனால் யார் கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், லிப்டன் அண்ட் கம்பெனிக்கு கொடுக்குறோம். லிப்டன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், பேங்க் கொடுக்குற செக் வழியாக கொடுக்குறதுனால இங்கே பேங்க், காசாக கொடுத்தா கேஷு. அதனால் லிப்டன் அண்ட் கம்பெனி டெட்டார் டு பேங்க், எவ்வளவு பாருங்கள் அமௌண்ட் அவங்க கொடுக்கல, இதை பார்த்து தான் போடணும். 10000 கடனுக்கு வாங்கணும், 10000 கொடுத்தாகணும். அதனால் இந்த 10000 தான் நம்ம இங்கே போடணும். லிப்டன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் 10000, பேமெண்ட் மேட் பை மேட் டு லிப்டன், பேமெண்ட் மேட் டு லிப்டன், லிப்டனுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ், பாருங்கள் பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ், கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், எவ்வளோ 4000. இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ன்றது ஃபிக்ஸட் அசட்டு, ஃபர்னிச்சர், மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த மாதிரி கொடுத்தா இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பர்ச்சேசஸ்ன்னு போடக்கூடாது, அந்த ஃபிக்ஸட் அசட்டு பேரையே போட்டுடணும். ஃபர்னிச்சர்னால் ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்னால் லேண்ட் அண்ட் பில்டிங், வேறு ஏதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரினா பிளான்ட் அண்ட் மிஷினரி. இங்கே ஃபர்னிச்சர்ன்றது ஃபிக்ஸட் அசட், அதனால் அந்த அசட் பேரே போட்டுடணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், இது கேஷ் பர்ச்சேசஸ் இல்லையா, அதனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 4000 போட்டணும். சரி, பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறாங்க, சேலரி பே பண்ணுற மாதிரி, வேஜஸ் பே பண்ணுற மாதிரி, ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் பே பண்ணுறாங்க. அதனால் என்ன பே பண்ணுறோமோ அந்த செலவு கணக்குக்கு தான் எனக்கு டெபிட் பண்ண சொன்னேன், அதான் பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், கேஷாக கொடுக்கறதுனால கேஷை கொண்டு தான் கிரெடிட் பண்ணிடணும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெட்டார் டு கேஷு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எவ்வளவு 1000 ரூபீஸ், 1000 ரூபீஸ் போட்டணும் பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 300, அதாவது பேங்க்கு அவங்களுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நிரந்தரமாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இந்த மாதத்துக்கு இந்த மாதம் இவ்வளோ தொகையை நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போ இந்த 300 அவங்க வருஷம் வருஷமோ 3 மந்த்ஸ் அது எப்படி இருக்குதோ
அவங்க எப்படி கட்ட சொல்கிறாங்களோ அப்படி 300 இப்போ கட்டியிருக்கிறாங்க. யார், பேங்க் கட்டியிருக்கிறாங்க. என்ன கட்டியிருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு, ஃபர்னிச்சருக்கு, ஃபர்னிச்சருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 300 பேங்க் கட்டியிருக்குது. அதனால் என்ட்ரி என்ன, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் 300 போட்டணும். அதாவது பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் இருக்கிற இந்த என்ட்ரி எல்லாம், அதாவது கேஷ் பர்ச்சேஸ்க்கு, கிரெடிட் பர்ச்சேஸுக்கு, கேஷ் சேல்ஸுக்கு, கிரெடிட் சேல்ஸுக்கு, இது எல்லாமே இங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இருக்கிற புது புது ஐட்டம் நான் பின்னாடி வர்ற அந்த சம்ஸில் போடுறேன். அப்போ நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.